நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைத்து தேர்தல் பாதைக்கு திரும்பினாலும் கூட தொடக்க காலத்தில் ஏற்பட்ட தோழமை உறவுகள் இன்னும் விடுதலை சிறுத்தைகளோடு இணைப்பாக இருக்கிறது, பிணைப்பாக இருக்கிறது என்பதை எண்ணி பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். திராவிடம் என்பது தமிழ் தேசியத்திற்கு எதிரானது என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்க நினைக்கிறவர்கள் அறிந்தோ அறியாமலோ அவர்கள் பார்ப்பனியத்திற்கு துணை போகிறார்கள் என்பதை சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. அதற்கு கோ கேசவன் அவர்களின் நூல் பயன்படும் என்று நான் கருதுகிறேன். ஆக பார்ப்பனியத்தை எந்த அளவுக்கு அம்பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது, எதிர்க்க வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை அம்பேத்கரையும் பெரியாரையும் படிக்க படிக்கத்தான் உணர்ந்து கொள்ள முடிகிறது. பெரியாரியம் என்பது பார்ப்பன எதிர்ப்பாகவும் அம்பேத்கரியம் என்பது தலித் ஆதரவாகவும் நாம் பார்த்தால் இந்த சமூக கட்டமைப்புக்குள் ஒருங்கிணைய வேண்டிய ஜனநாயக சக்திகளிடையே ஒரு ஓர்மை ஒற்றுமை ஏற்படாது. நாங்கள் இந்துக்கள் இல்லை என்பதையும் எங்களுக்கு சாதி இல்லை என்பதையும் உறுதிப்படுத்துவதற்காகவே பண்டிதர் அயோத்திதாசர் தங்களை திராவிடர்கள் என்று அடையாளப்படுத்துகிறார். ஆக திராவிட அடையாளம் என்பது ஆரிய எதிர்ப்பு, திராவிட அடையாளம் என்பது இந்து மத எதிர்ப்பு, திராவிட அடையாளம் என்பது சாதி எதிர்ப்பு. நூல் தொகுப்புகள் வெளியீட்டு விழாவை தலைமை வகித்து நெறிப்படுத்தி கொண்டிருக்கிற பேராசிரியர் சே கோச்சடை அவர்களே, வருகை தந்திருக்கிற நம் அனைவரையும் வரவேற்று சிறப்பித்திருக்கிற பேராசிரியர் பா சிவக்குமார் அவர்களே, கோ கேசவன் அறக்கட்டளையை தொடங்கி வைத்து சிறப்புரை வழங்கி இந்நிகழ்வுக்கு சிறப்பு சேர்த்திருக்கிற பேராசிரியர் பா கல்விமணி அவர்களே, பிரபா கல்விமணி அவர்களே, கோ கேசவன் அவர்களின் திருவுருவப்படத்தை திறந்து வைத்து சிறப்புரை வழங்கி இந்நிகழ்வுக்கு சிறப்பு சேர்த்திருக்கிற மேனாள் நீதியரசர் திருமிகு கே சந்துரு அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று நூல்கள் குறித்து சிறப்புரை வழங்கி அமர்ந்திருக்கிற சரவணபாலு பதிப்பகத்தின் பதிப்பாளர் தோழர் சந்திரசேகரன் அவர்களே, எனக்கு முன்னர் இங்கே ஒரு நீண்ட நெடிய சிறப்புரையை வழங்கி பேராசிரியர் கோ கேசவன் அவர்களுக்கு பெருமை சேர்த்திருக்கிற பேராசிரியர் வி அரசு அவர்களே, பேராசிரியர் கோ கேசவன் அவர்களின் நூல்களை வெளியிட்டு சிறப்பித்த வெளியீட்டாளர்கள் இளங்கோ அவர்களே, புதியவர்ப்பன் அவர்களே, கதிர் அவர்களே, பாண்டியன் அவர்களே, இந்த நிகழ்வை வெற்றிகரமாக ஒருங்கிணைத்திருக்கிற பெருமதிப்பிற்குரிய தோழர் மறைந்த பேராசிரியர் கேசவன் அவர்களின் அருமை புதல்வர் மதுபாலன் அவர்களே மற்றும் இங்கே திரளாக கூடியிருக்கிற மார்க்சிய லெனினிய அம்பேத்கரிய பெரியாரிய சிந்தனையாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பேராசிரியர் கோ கேசவன் அவர்களின் நூல்களை வெளியிடக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பை எனக்கு வழங்கியமைக்காக மதுபாலன் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் முதலில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். முதுபெரும் தலைவர் ஐயா ஆர்என்கே அவர்கள் இந்த நூலை வெளியிடுவதற்கு இசைவளித்த நிலையில் அதை பெற்றுக்கொண்டு உரையாற்றுவதற்காக நான் அழைக்கப்பட்டேன். ஆர்என்கே அவர்கள் வர இயலாத ஒரு சூழலில் இந்த நூல்களை அவரின் சார்பாக வெளியிடுகிற வாய்ப்பை எனக்கு வழங்கியதற்காக மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை உரித்தாக்குகிறேன்.
பேராசிரியர் கோச்சடை அவர்கள் சொன்னதைப் போல நான் மதுரையிலே பணியாற்றிய காலத்தில் எனக்கு அறிமுகமானவர்கள் பேராசிரியர் கோ கேசவன் அவர்களும் பேராசிரியர் கோச்சடை அவர்களும். இந்த 20-30 ஆண்டுகளில் எவ்வளவோ மாற்றங்கள். தேர்தல் புறக்கணிப்பு அரசியலை பேசிக்கொண்டிருந்த நாங்கள் தேர்தல் அரசியலுக்கு திரும்பும் நிலை. 10 ஆண்டு காலத்திற்கு பிறகு நாங்கள் இந்த நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் மீது ஒரு நம்பிக்கையை வைத்து தேர்தல் அரசியலில் பங்கேற்க முடிவெடுத்தோம். இந்த தேர்தல் அரசியலுக்கு வந்து 20 ஆண்டுகளை கடந்து நாங்கள் பயணித்து கொண்டிருக்கிறோம். ஆக 30 ஆண்டுகளுக்கு மேலே இந்த களத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைத்து தேர்தல் பாதைக்கு திரும்பினாலும் கூட தொடக்க காலத்தில் ஏற்பட்ட தோழமை உறவுகள் இன்னும் விடுதலை சிறுத்தைகளோடு இணைப்பாக இருக்கிறது, பிணைப்பாக இருக்கிறது என்பதை எண்ணி பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். அதற்கு அடையாளம்தான், சான்றுதான் பேராசிரியர் கோ கேசவன் அவர்களின் நூல்களை வெளியிடக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு வழங்கப்பட்டிருப்பதாக நம்புகிறேன். நாடாளுமன்ற தேர்தலில் நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் நம்பிக்கை வைத்து தேர்தல் பாதைக்கு திரும்பினாலும் கூட மார்க்சிய லெனினிய சிந்தனையாளர்களின் நம்பிக்கைக்குரியவர்களாக விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறோம் என்பதற்கு சான்றுதான் இந்த நிகழ்வு என்று நான் நம்புகிறேன். பேராசிரியர் கோ கேசவன் அவர்களின் பங்களிப்பு எவ்வளவு மகத்தானது என்பதை இங்கே பேசிய அனைவரும் நேரத்தின் அருமை கருதி சுருக்கமாக பதிவு செய்திருக்கிறார்கள். மேடையில் பேராசிரிய பெருமக்கள் நீதியரசர் என்றும் எதிரே மார்க்சிய லெனினிய பெரியாரிய சிந்தனையாளர்கள் என்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அறிவுஜீவிகள் அமர்ந்திருக்கிற ஒரு அவையாக இந்த அவையை நம்முடைய மதுபாலன் அவர்கள் ஒருங்கிணைத்திருக்கிறார். தமிழக அரசியல் களத்தில் கருத்தியல் தளத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியவர்கள், ஏற்படுத்தக்கூடிய வலிமை பெற்றவர்கள் கூடியிருக்கும் ஒரு அரங்கமாக இந்த அரங்கம் அமைந்துள்ளது. இன்றைய சூழலுக்கு ஏற்ப இந்த நிகழ்வை மிகச் சிறப்பான முறையில் தோழர் மதுபாலன் ஒருங்கிணைத்திருக்கிறார். கோ கேசவன் அவர்களின் எழுத்துக்கள் சிந்தனைகள் அடுத்த தலைமுறைக்கும் போய் சேர வேண்டும், இந்த தலைமுறைக்கும் போய் சேர வேண்டும் என்கிற பொறுப்புணர்வோடு இந்த பணிகளை அவர் முன்னெடுத்திருக்கிறார். அவர் தொகுத்திருக்கிற முறையும் அவர் தேர்ந்தெடுத்திருக்கிற உத்திகளும் அவர் பேராசிரியர் கோ கேசவனின் அறிவு சார்ந்த வாரிசாகவே வந்திருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறார். அந்த வகையில் நான் முதலில் மதுபாலன் அவர்களையும் அவருடைய உடன்பிறப்புகளையும் நான் நெஞ்சார பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். தந்தைக்கு தனையன் செய்கிற கடமை என்று இல்லாமல் இந்த சமூகத்திற்கு புரட்சிகர மாற்றத்தை விரும்பக்கூடிய ஒரு தொண்டன் செய்யக்கூடிய பணி என்கிற அடிப்படையில் மதுபாலனின் பணியை நான் பார்க்கிறேன். பேராசிரியர் கோ கேசவனை தன்னுடைய தந்தையாக மட்டுமே கருதாமல் இந்த மண்ணில் ஒரு புரட்சிகரமான மாற்றம் நிகழ வேண்டும், சமத்துவம் நிகழ வேண்டும், அதற்கு மார்க்சிய சிந்தனைகள் லெனினிய சிந்தனைகள் இங்கு ஒரு நிபந்தனையாக இருக்கிறது, தேவையாக இருக்கிறது, அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு நமக்கும் இருக்கிறது என்கிற பொறுப்புணர்வுள்ள ஒரு தொண்டனாக இருந்து மதுபாலன் இந்த பணியை செய்திருக்கிறார் என்று நான் அவரை பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அவருடைய எழுத்துக்களை கட்டுரைகளை வெளிவந்த வடிவத்திலேயே மீண்டும் வெளியிடாமல் அவற்றையெல்லாம் வகைப்படுத்தி மார்க்சிய சிந்தனைகள், தலித்திய சிந்தனைகள், தமிழ்ச் சமூக வரலாறு மற்றும் இலக்கியம் என்கிற அடிப்படையிலான இலக்கிய சிந்தனைகள்,
என அவர் இந்த நூல்களை எல்லாம் தொகுத்திருக்கிறார். இந்த தொகுப்பு முறை பாராட்டுதலுக்குரியதாக இருக்கிறது. தலுத்திய கோணத்தில் கோ கேசவன் அவர்களின் சிந்தனைகளை உணர ஆராய விரும்புகிற இளம் தலைமுறையினருக்கு இது இலகுவாக பயன்படும். மார்க்சிய அடிப்படையில் ஆய்வு செய்ய விரும்புகிறவர்களுக்கு அது மிக இலகுவாக ஏதுவாக அமையும். ஆக அந்த வகையிலே நான் மீண்டும் மீண்டும் மதுபாலனின் முயற்சியை பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். கோ கேசவன் மறைந்துவிடவில்லை, மதுபாலனாக நம்முடைய முன்னால் இருக்கிறார், இந்த களத்தில் இருக்கிறார், அவர் விட்டு சென்ற பணிகளை தொடர்ந்து முன்னெடுக்கிறார் என்கிற வகையில் நான் மனம் பூரித்து அவரை பாராட்டுகிறேன். நம்முடைய பேராசிரியர் சிவக்குமார் அவர்கள் சொன்னதைப் போல, பேராசிரியர் கோச்சடை அவர்கள் சொன்னதைப் போல, பேராசிரியர் கோ கேசவன் அவர்களோடு ஒரு சில நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிற வாய்ப்பை பெற்றவன், தென் மாவட்டங்களிலும் சென்னையிலும் சில விவாதங்களில் அவரோடு கலந்து கொள்ளுகிற, அவருடைய கருத்துக்களை உள்வாங்கக்கூடிய ஒரு மாணவனாக நான் அந்த வாய்ப்பை பெற்றவன். அப்போது நான் படித்த நூல் அவர் எழுதியதில் தாழ்த்தப்பட்டு சமூக விடுதலையும் தாழ்த்தப்பட்டோரும் என்கிற நூல், சாதியம் என்கிற நூல். நான் பெரும்பாலும் பேருந்துகளில் பயணம் செய்வதுண்டு. தொடக்க காலத்தில் தமிழ்நாடு முழுவதும் பேருந்துகளில் பயணம் செய்கிற போது பேராசிரியர் கோ கேசவன் அவர்கள் எழுதிய இந்த நூல்களை படித்த நினைவு இன்னும் எனக்கு இருக்கிறது. இப்போது அமர்ந்து அதை மீண்டும் ஒரு முறை நான் படித்து பார்த்தேன். இந்த தாழ்த்தப்பட்டோரும் சமூக விடுதலையும் என்கிற கட்டுரை, பெயர் தொடர்பான அரசியல் குறித்த அவருடைய கருத்துக்கள், இந்த தலித் அரசியல் களத்திலே எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கத்தை தரக்கூடிய சிந்தனைகளாக அவை இருந்தன. இன்றைய தலைமுறைக்கு அது தேவைப்படுகிறது. குறிப்பாக திராவிட எதிர்ப்பு என்பதை இப்போது கட்டமைத்து வருகிறார்கள். அடிப்படையிலே திராவிட எதிர்ப்பு என்பதை பெரியார் எதிர்ப்பாக முன்னிறுத்துகிறார்கள், உயர்த்தி பிடிக்கிறார்கள். ஆனால் திராவிடம் என்கிற சொல்லாடலை அரசியல் களத்திலும் சமூக தளத்திலும் முதன் முதலாக பயன்படுத்தியவர் பண்டிதர் அயோத்திதாசர் என்பதை கோ கேசவன் அவர்களும் இங்கே உறுதிபட பதிவு செய்திருக்கிறார். திராவிட எதிர்ப்பாளர்கள் யாரும் பண்டிதர் அயோத்திதாசரை விமர்சிப்பதே இல்லை. திராவிட எதிர்ப்பாளர்கள் யாரும் பண்டிதர் அயோத்திதாசரின் சிந்தனைகளை உள்வாங்கியதாகவும் தெரியவில்லை. ஆக திராவிடம் என்பது தமிழ் தேசியத்திற்கு எதிரானது என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்க நினைக்கிறவர்கள் அறிந்தோ அறியாமலோ அவர்கள் பார்ப்பனியத்திற்கு துணை போகிறார்கள் என்பதை சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. அதற்கு கோ கேசவன் அவர்களின் நூல் பயன்படும் என்று நான் கருதுகிறேன். பெரியாரும் அம்பேத்கரும் இடதுசாரி கட்சிகள் நிரப்பாமல் விட்டுவிட்ட இடத்தை நிரப்புவதற்காக தோன்றியவர்கள் என்று நான் நம்புகிறேன். இடதுசாரிகள் ஏகாதிபத்தியத்தையும் முதலாளியத்தையும் கடுமையாக எதிர்த்து கொண்டிருந்த சூழலில், வர்க்க முரண்களை கூர்மைப்படுத்திக் கொண்டிருந்த சூழலில், முதலாளிய எதிர்ப்போடு பார்ப்பனிய எதிர்ப்பையும் இணைக்க வேண்டிய பெரும் பணியை, பெரும் பொறுப்பை ஏற்றுக்கொண்ட தலைவர்கள் தான் புரட்சியாளர் அம்பேத்கரும் தந்தை பெரியாரும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கடந்த சில பத்தாண்டுகளாகத்தான் இடதுசாரி இயக்கங்கள் பெரியாரையும் அம்பேத்கரையும் வாசிக்க தொடங்கியிருப்பதாக நான் கருதுகிறேன். கடந்த சில பத்தாண்டுகளாகத்தான் புரட்சியாளர் அம்பேத்கரையும் பெரியாரையும் இடதுசாரி இயக்கங்கள் உரையாடலுக்கு உட்படுத்தி இருக்கின்றன, அவர்களின் சிந்தனைகளை விவாதிப்பதற்கு முன்வந்திருக்கின்றன. பார்ப்பனியத்தை எந்த அளவுக்கு அம்பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது, எதிர்க்க வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை அம்பேத்கரையும் பெரியாரையும் படிக்க படிக்கத்தான் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அம்பேத்கரும் பெரியாரும் முதலாளிய எதிர்ப்புக்கு எதிரானவர்கள் அல்ல, அல்லது மார்க்சியத்திற்கு எதிரானவர்கள் அல்ல, லெனினியத்திற்கு எதிரானவர்கள் அல்ல,
இடதுசாரியத்திற்கு எதிரானவர்கள் அல்ல. ஆனால் இந்திய சமூக கட்டமைப்பில், சமூக தளத்தில், சமூகத்தின் அடித்தளத்தில் வலுப்பெற்றிருக்கக்கூடிய பெரும் சிக்கல் பார்ப்பனியம். அது சனாதனம் என்ற பெயரிலும் அழைக்கப்படுகிறது. சனாதனம் என்பதுதான் பெரியார் காலத்தில் அல்லது அம்பேத்கர் காலத்தில் பார்ப்பனியம் என்று அடையாளப்படுத்தப்பட்டது. அந்த பார்ப்பனியம் தான் இன்றைக்கு இந்துத்துவமாக விரிவடைந்திருக்கிறது. இது ஒரு தொடர்ச்சி, கருத்தியல் தொடர்ச்சி. சனாதனமே பார்ப்பனியமாகவும், பார்ப்பனியமே இந்துயிசமாகவும், இந்துயிசமே இன்றைக்கு இந்துத்துவமாகவும் பரிணாமம் அடைந்திருக்கிறது. பார்ப்பனியத்திற்கும் இந்துத்துவத்திற்கும் உள்ள வேறுபாடு என்ன? பார்ப்பனியம் இந்துத்துவம் இரண்டும் வேறு வேறா என்றால் வேறு வேறு அல்ல. ஆனால் விரிவடைந்த பார்ப்பனியம் தான் இந்துத்துவம். பார்ப்பனர் அல்லாதவர்களை இணைத்துக் கொண்டு பார்ப்பனர்கள் தங்களை தற்காத்துக் கொள்வதற்கு கையாளுகிற தந்திரம்தான் இந்துத்துவம். பார்ப்பனியத்தை குறிவைத்து பெரியாரும் அம்பேத்கரும் ஓங்கி சம்மட்டிகளால் அடித்த சூழலில் பார்ப்பனர்களை தனிமைப்படுத்துவதற்கான சூழல் இங்கே எழுந்தது. பார்ப்பனியம் என்பது வேறு, பார்ப்பனர்கள் அந்த பார்ப்பனியத்தை கட்டமைத்தவர்கள் பார்ப்பனர்களை தனிமைப்படுத்த வேண்டும், பார்ப்பனர் அல்லாதவர்கள் அனைவரும் ஒருங்கிணைய வேண்டும் என்பது புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் காலத்தில் வலுப்பெற்ற சூழலில் பார்ப்பனர்கள் தனிமைப்பட்டு விடாமல் பார்ப்பனியத்தை நெகிழ்வுத்தன்மையோடு, தளர்வுத்தன்மையோடு விரிவுபடுத்த வேண்டிய தேவையை உணர்ந்தார்கள். பார்ப்பனர்களின் தற்காப்புக்காக, பார்ப்பனர்கள் தனிமைப்பட்டு விடாமல் தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி என்கிற தன்மையை, நெகிழ்வுத்தன்மையை உருவாக்கி கொண்டதன் விளைவாக பார்ப்பனர் அல்லாத உயர் சாதி அல்லது நடுத்தர சாதியை சார்ந்த அடிப்படையில் மார்க்சிய மொழியில் சொல்லப்போனால் பார்ப்பனர் அல்லாத ஆளும் வர்க்க பிரிவை சார்ந்தவர்களை தங்களோடு இணைத்துக் கொண்டார்கள். ரூலிங் கிளாஸ் இந்துஸ், ஆளும் வர்க்க இந்துக்களை, சாதி இந்துக்களை தங்களோடு இணைத்துக் கொண்டார்கள். உயர் சாதி இந்துக்களை தங்களோடு இணைத்துக் கொண்டார்கள். நிலப்பரப்புகளாக, முதலாளிகளாக இருக்கக்கூடிய இந்துக்களை தங்களோடு இணைத்துக் கொண்டார்கள். இதுதான் விரிவடைந்த பார்ப்பனியம். இந்துத்துவமாக இன்றைக்கு மாறியிருக்கிறது, புதிய பரிணாமம் பெற்றிருக்கிறது. இதை உணர்ந்து கொள்வதற்கு, இதை புரிந்து கொள்வதற்கு பெரியாரும் அம்பேத்கரும் தேவைப்படுகிறார்கள். அந்த பெரியாரை திராவிட எதிர்ப்பு என்கிற பெயரால் கொச்சைப்படுத்துவதும், அவர் மீது அவதூறுகளை பரப்புவதும் இன்றைக்கு மிகப்பெரும் அரசியலாக மாறியிருக்கிறது. ஆக பெரியாரை விமர்சிக்கிறவர்கள் என்றால் அடிப்படையில் அம்பேத்கரையும் விமர்சிக்கிறார்கள் என்றுதான் பொருள். பெரியாரை எதிர்க்கிறார்கள் என்றால் அடிப்படையில் அம்பேத்கரையும் எதிர்க்கிறார்கள் என்றுதான் பொருள். ஆக பெரியார் என்கிற அடையாளத்தையும் அம்பேத்கர் என்கிற அடையாளத்தையும் சிதைக்க பார்க்கிறார்கள் என்றால் பார்ப்பனர்கள் அல்லது பார்ப்பனியம் விரும்பிய ஒன்றை நிறைவேற்ற பார்க்கிறார்கள், அறிந்தோ அறியாமலோ துணை இருக்கிறார்கள் என்றுதான் பொருள். ஆக இந்த சூழலில் கோ கேசவன் போன்றவர்களின் சிந்தனைகள் இளம் தலைமுறையினருக்கு தேவையாக அமைகிறது, ஒரு இன்றியமையாத தேவையாக அமைகிறது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் நம் எதிரிகள் யார் என்று அடையாளப்படுத்துகிற போது, கருத்தியலாக அவர் அடையாளப்படுத்துகிற போது, பார்ப்பனியமும் முதலாளியமும் தான் நம்முடைய எதிரிகள், நம்முடைய பகை, பகை சக்திகள். தந்தை பெரியார் அவர்கள் பார்ப்பனியத்தை மட்டுமே குறிவைத்து கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்து அதன் கோர முகத்தை மக்களிடத்திலே காட்டுவதற்கான பெரும் முயற்சியை எடுத்துக்கொண்டார். அதனால் அவர் பார்ப்பன எதிர்ப்பை மட்டுமே உயர்த்தி பிடிக்கிறார் என்கிற விமர்சனங்களுக்கு உள்ளானார். பார்ப்பன துவேஷத்தை, பார்ப்பன வெறுப்பை உயர்த்தி பிடிக்கிறார்
என்கிற விமர்சனங்களுக்கு உள்ளானார். ஆனால் இன்றைக்கு நாம் மிக நுட்பமாக ஆழமாக உற்று நோக்கினால், இந்துத்துவம் என்று பேசப்படுகிற இந்த அரசியலில் எவ்வளவு ஆழமாக வேரூன்றி இருக்கிறது பார்ப்பனியம் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இதை மார்க்சிய லெனினிய சிந்தனையாளர்கள் வெகு மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கிற கடமைக்கு பொறுப்புக்கு உள்ளானவர்கள். ஆக அடிப்படையிலே இங்கு மார்க்சியம் மிக முக்கியமான ஒரு தேவையாக இருக்கிறது. அது வெறும் பொருளாதார அரசியலை மட்டுமே பேசக்கூடியதல்ல, பொருளாதார சிக்கல்களை மட்டுமே பேசக்கூடியதல்ல, சமூக தளத்தில் பண்பாட்டு தளத்தில் நிலவுகிற அனைத்து முரண்களுக்கும் தீர்வு சொல்லுகிற ஒரு தத்துவமாக இந்த மண்ணை பொறுத்தவரையில் அம்பேத்கரியமாக அது பரிணாமம் பெற்றிருக்கிறது அல்லது பெரியாரியமாக பரிணாமம் பெற்றிருக்கிறது என்பதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். பெரியாரியம் என்பது பார்ப்பன எதிர்ப்பாகவும் அம்பேத்கரியம் என்பது தலித் ஆதரவாகவும் நாம் பார்த்தால் இந்த சமூக கட்டமைப்புக்குள் ஒருங்கிணைய வேண்டிய ஜனநாயக சக்திகளிடையே ஒரு ஓர்மை ஒற்றுமை ஏற்படாது. ஆகவே மார்க்சிய சிந்தனையாளர்களும் பெரியாரிய சிந்தனையாளர்களும் அம்பேத்கரிய சிந்தனையாளர்களும் ஒரே நேர்கோட்டில் பயணப்படக்கூடியவர்கள்தான், ஒரே திசை வழியில் பயணப்படக்கூடியவர்கள்தான். இவர்களுக்கு இடையிலான ஒற்றுமை என்பது மிக மிக முக்கியமானது. இன்றைய தேவை மிகவும் தீவிரமான ஒன்றாக மாறியிருக்கிறது. இந்த ஒற்றுமை என்பது விடுதலை சிறுத்தைகள் இந்த புரிதலில் தெளிவாக இருக்கிறோம். இடதுசாரிகளோடு இணைந்து களப்பணி ஆற்ற வேண்டிய தேவையை உணர்ந்திருக்கிறோம். இன்றைக்கு தேசத்தை விழுங்க துடிக்கிறது பார்ப்பனியம் என்கிற இந்துத்துவம். அதை இன்னொரு மொழியில் சரியாக சொல்ல போனால் அதை சங்க பரிவார்களின் கொள்கை என்று சொல்லலாம். சங் பரிவார்களின் கருத்தியல் என்பதால் அதை நாம் சங்காத்துவம் என்று கூட சொல்லலாம். இந்துத்துவம் என்றுதான் அழைக்க வேண்டும் என்று இல்லை, சங்கத்துவம் அல்லது சங்காத்துவம் என்று கூட அழைக்கலாம். ஆக அவர்கள் நோக்கம் பார்ப்பனர் அல்லாதவர்களையும் தங்களோடு இணைத்துக் கொண்டு பார்ப்பனியத்தை பாதுகாப்பது, செழுமைப்படுத்துவது, வலுப்படுத்துவது, ஆட்சி அதிகாரத்தில் தொடர்ந்து அமர வைப்பது, தக்க வைப்பது. மிக தந்திரமாக அதை கையாளுகிறார்கள். மோடியும் அமித்ஷாவும் பார்ப்பனர் அல்லாதவர்கள். ஆனால் அவர்கள் RSS உள்ளிட்ட சங் பரிவார்களின் செயல் திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு பயன்படுத்தப்படுகிறார்கள். பணியாளர்களாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள், தீவிரமாக பணியாற்றுகிறார்கள். அவர்கள் விருப்பத்தைப் போல சிறுபான்மை சமூகத்திற்கு எதிரான வெறுப்பு அரசியலை பரப்புகிறார்கள். ஆக பார்ப்பனர் அல்லாதவர்களை கொண்டே பார்ப்பனியத்தை நிலைநாட்டுவது, சங் பரிவார்களின் செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது, ஆட்சி அதிகார பீடத்தை தக்க வைத்துக் கொள்வது என்பதில் மிகவும் தந்திரமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆக இத்தகைய சூழலில் அகில இந்திய அளவில் நாம் ஒருங்கிணைய வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த இடத்தில் நாம் மொழிவழி தேசிய அரசியலையும் அதாவது தமிழ் தேசிய அரசியலையும் பேச வேண்டும். தமிழ் தேசியத்தை பேசுகிற போது இந்தியத்தை எதிர்க்க வேண்டும் என்கிற முரண் எழுகிறது. அகில இந்திய அடையாளம் தேவையில்லை என்கிற முரண் எழுகிறது. இதனால் நம்முடைய அணிகளிடையே குழப்பம் உருவாகிறது. ஆனால் நாம் எதிர்க்க வேண்டியது தேசிய அளவில் இயங்கக்கூடிய பார்ப்பனியத்தை. பார்ப்பனியம்தான் இங்கே இந்தியத்துவமாக இருக்கிறது, இந்தியத்துவம் தான் இங்கே இந்துத்துவமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டால் நாம் அகில இந்திய அளவில் ஒருங்கிணைய வேண்டிய தேவையை புரிந்து கொள்ள முடியும். ஆக இப்படிப்பட்ட இந்த சூழலில் அரசியல் தளத்தில் நாம்
நட்பு சக்திகளை அடையாளம் காண்பதும் அவர்களோடு கைகோர்ப்பதும் தவிர்க்க முடியாதது. திராவிட முன்னேற்ற கழகத்தோடும் காங்கிரஸோடும் இணைவதையும் கூட விமர்சனமாக நாம் பார்க்கிறோம். எப்படி இவர்கள் காங்கிரஸோடு கைகோர்த்தார்கள்? ஏன் இவர்கள் திமுகவோடு தொடர்ந்து கை குலுக்கி கொண்டிருக்கிறார்கள்? இந்த விமர்சனங்கள் லாஜிக் அடிப்படையிலே சரியாக இருக்கலாம், ஆனால் ராஜதந்திர அடிப்படையிலே சரியானதா என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. பிஜேபி மற்றும் ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட சங் பரிவார்களை எதிர்ப்பதில் அகில இந்திய பார்வை தேவைப்படுகிறது. இவர்களை வீழ்த்துவதில் அகில இந்திய அளவிலான ஒருங்கிணைவு தேவைப்படுகிறது. இது தவிர்க்க முடியாத ஒரு நிபந்தனையாக நம் முன்னால் இருக்கிறது. ஆக இந்த புரிதலோடு தான் நம்முடைய நட்பு சக்திகளை நாம் தீர்மானிக்க வேண்டும். இந்த அடிப்படையில் தான் ஜனநாயக சக்திகளை நாம் அடையாளம் காண வேண்டியிருக்கிறது. ஆகவே திராவிட எதிர்ப்பு என்கிற இந்த அரசியலும் இன்றைக்கு மிக மிக கவனமாக கவனிக்க வேண்டிய ஒன்றாக பார்க்க வேண்டும். திராவிட எதிர்ப்பு என்றால் திமுக எதிர்ப்பு. திமுக எதிர்ப்பு என்பதை நாம் பெரிதுபடுத்த வேண்டிய அல்லது அதை ஒரு தீவிரமான பிரச்சனையாக கருத வேண்டியதில்லை. அது ஒரு அரசியல் கட்சி. ஆனால் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக எதிர்ப்பாக வைக்காமல், திராவிடர் கழக எதிர்ப்பாக வைக்காமல், பெரியார் எதிர்ப்பாக கொண்டு போகிறார்கள், பெரியாரியை எதிர்ப்பாக கொண்டு போகிறார்கள். ஆக பெரியாரியை எதிர்ப்பு என்பதுதான் இங்கே கவனிக்கத்தக்க ஒன்று. இது வெறும் திமுக எதிர்ப்பு அல்ல, அல்லது திக எதிர்ப்பு அல்ல, இது பெரியாரியை எதிர்ப்பு. திராவிட அடையாளத்தை எவ்வாறு பார்க்க வேண்டும்? பண்டிதர் அயோத்திதாசர் முதன் முதலாக திராவிட மகாஜன சபையை கட்டுகிற போது அவருடைய பார்வை என்னவாக இருந்தது என்பதை பேராசிரியர் கோ கேசவன் அவர்கள் பதிவு செய்கிற போது கோடிட்டு காட்டுகிறார். நாங்கள் இந்துக்கள் இல்லை என்பதையும், எங்களுக்கு சாதி இல்லை என்பதையும் உறுதிப்படுத்துவதற்காகவே பண்டிதர் அயோத்திதாசர் தங்களை திராவிடர்கள் என்று அடையாளப்படுத்துகிறார். ஆக திராவிட அடையாளம் என்பது ஆரிய எதிர்ப்பு, திராவிட அடையாளம் என்பது இந்து மத எதிர்ப்பு, திராவிட அடையாளம் என்பது சாதி எதிர்ப்பு. எங்களுக்கு சாதி வேண்டாம், நாங்கள் இந்துக்கள் இல்லை, நாங்கள் ஆரியத்தை ஏற்க மாட்டோம், நாங்கள் பார்ப்பனியத்தை ஏற்க மாட்டோம், நாங்கள் சனாதனத்தை ஏற்க மாட்டோம். இவ்வளவையும் உள்ளடக்கிய ஒற்றை சொல் திராவிடம் என்பது. ஆக திராவிடம் என்கிற சொல்லாடல் தமிழ் தேசியத்திற்கு எதிரானது என்று நூறாண்டுகளுக்கு பின்னால் நாம் பேசலாம். நூறாண்டுகளுக்கு முன்னால் இது சென்னை மாகாணமாக இருந்தது. அப்போது பல மொழி பேசக்கூடிய ஒரு பிரதேசமாக இது இருந்தது. கொள்கை அடிப்படையில் சிந்திக்கக்கூடிய இயக்கங்களும் தலைவர்களும் அப்போது இருந்தார்கள். இந்த மண்ணை ஆரியம் கவ்வுகிறது, ஆரியம் கோலோச்சுகிறது, பல ஆயிரம் ஆண்டுகளாக நம்மை அது வீழ்த்தி நம்மை ஒடுக்கி சுரண்டி கொண்டிருக்கிறது. ஆக அந்த ஆரியத்தை, பார்ப்பனியத்தை, சனாதனத்தை வீழ்த்த வேண்டிய தேவை அன்றைய தலைவர்களால் உணரப்பட்டு அதன் அடிப்படையில் முன்மொழியப்பட்ட ஒரு மாற்று கருத்தியல் தான் திராவிட கருத்தியல். திராவிடம் என்பது ஒரு டொபோகிராபிக்கல் அடையாளம் அல்ல, நிலப்பரப்பை குறிக்கிற அடையாளம் அல்ல, அது ஒரு ஐடியாலஜிக்கல் ஐக்கன், அது வந்து ஒரு கருத்தியல் அடையாளம். அது ஒரு நிலப்பரப்பை மட்டும் குறிக்கிற சொல் அல்ல, அல்லது திக திமுக என்கிற இயக்கத்தை அடையாளப்படுத்துகிற சொல் அல்ல, ஆரியத்தை எதிர்க்கிற கருத்தியல் அடையாளம், பார்ப்பனியத்தை எதிர்க்கிற கருத்தியல் அடையாளம். புரட்சியாளர் அம்பேத்கர் மராட்டிய மண்ணில் இருந்து பார்ப்பனியத்தை எதிர்ப்பதற்குரிய அத்தனை அடிப்படை பணிகளையும் மேற்கொண்டார். நாங்கள் இந்துக்கள் இல்லை, எங்களை எக்ஸ்டீரியர் காஸ்ட், புறச்சாதிகள் என்று அழையுங்கள் என சைமன் குழுவிடம் மனு கொடுத்தவர், நாடாளுமன்றத்திலே பேசியவர், தொடர்ந்து அதை பரப்பிக் கொண்டிருந்தவர், அந்த காஸ்ட் ஃபோல்ட் என்கிற சாதி வளையத்திற்குள் நாங்கள் இல்லை, எங்களை அந்த வளையத்திற்குள்ளே இணைக்காதீர்கள். இதுதான் புரட்சியாளர் அம்பேத்கரின் சிந்தனை, அதுதான் மகாத்மா ஜோதிபா புலேவின் சிந்தனை, அதுதான் பண்டிதர் அயோத்திதாசரின் சிந்தனை, அதுதான் தமிழ் மண்ணில் பெரியாரின் சிந்தனை. எனவே இதை வெறும்
திராவிட இயக்கங்களோடு மட்டுமே பொருத்தி பார்க்கிற ஒன்று அல்ல, கருத்தியலோடு பொருத்தி பார்க்கிற போது இந்த திராவிட எதிர்ப்பையும் அம்பலப்படுத்த வேண்டிய பொறுப்பு மார்க்சிய சிந்தனையாளர்களுக்கு இருக்கிறது, அம்பேத்கரிய சிந்தனையாளர்களுக்கு இருக்கிறது. அது திமுகவின் கடமை என்று நாம் ஒதுங்கியிருந்து விட முடியாது, தீகாவின் கடமை என்று நாம் ஒதுங்கியிருந்து விட முடியாது. பார்ப்பனியம் எவ்வளவு கொடூரமானது என்பதை ஒவ்வொருவரும் நாம் அன்றாட வாழ்வில் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு சாதிக்கு இடையிலும் தடுப்பு சுவர் இருக்கிறது, ஆண் பெண்ணுக்கு இடையிலே பேதம் இருக்கிறது, ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன். பார்ப்பன சாதிகளுக்கு இடையிலேயே உயர்வு தாழ்வு இருக்கிறது. பிறப்பின் அடிப்படையிலான உயர்வு தாழ்வு என்பதுதான் சனாதனம். சனாதனம் என்கிற சொல்லுக்கு நிலையானது என்று பொருள். தொடக்கமில்லை முடிவில்லை என்பதுதான் சனாதனம் என்கிற சொல்லுக்கு நேரடியான பொருள். ஆனால் இந்த பார்ப்பனியம் சனாதனத்தை எப்படி உள்வாங்கி இருக்கிறது என்றால், பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு உண்டு, அது நிலையானது, அது மாறாதது, அதற்கு முடிவும் இல்லை தொடக்கமும் இல்லை. இதுதான் பார்ப்பனியத்தின் சனாதனம். எல்லா மதத்துக்குள்ளும் சனாதனம் என்கிற சொல்லாடலில் பயன்பாட்டில் இருக்கிறது. சைவமும் சனாதனம் என்று சொல்லுகிறது, வைணவமும் சனாதனம் என்று சொல்லுகிறது, இஸ்லாத்துக்குள்ளும் சனாதனம் என்கிற சொல் இருக்கிறது என்று சிலர் வாதிடுகிறார்கள். பிற மதங்களிலும் சனாதனம் என்கிற சொல் இருப்பதாக சிலர் வாதிடுகிறார்கள். ஆக சனாதனம் என்கிற சொல்லுக்கு பொருள் நிலையானது என்று பொருள். அவ்வளவுதான், நிலையானது என்றால் அது டயலக்டிக்ஸுக்கு எதிரானது, மார்க்சிய இயங்கியலுக்கு எதிரானது. இயங்கியலில் மாறிக்கொண்டே இருக்கும் என்பதுதான் அடிப்படை விதி. மாறாதது என்பது இயங்கியலுக்கு முரணானது, மார்க்சியத்திற்கு முரணானது. ஆகவே அதை அந்த அடிப்படையிலும் நாம் எதிர்க்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு இந்துத்துவா என்கிற பெயரில் சங்பரிவார்கள் முன்வைக்கக்கூடிய அரசியல் இந்த தேசத்திற்கு பெரும் தீங்கை விளைவித்து வருகிறது. பெரும் பாழ்படுத்துகிற ஒரு சக்தியாக, பாழ்படுத்துகிற சக்தியாக வளர்ந்து வருகிறது. தமிழ்நாட்டை குறிவைத்து விட்டார்கள், தமிழ்நாட்டை அவர்கள் கைப்பற்றுவதற்கு இப்போது கையில் எடுத்திருக்கிற அரசியல் மிக மிக ஆபத்தானதாக இருக்கிறது. தலித்துகளை வளைத்து போடுவதற்கான முயற்சியில் ஈடுபடுகிறார்கள். சாதி இந்துக்களை எப்போதே தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விட்டார்கள். விநாயகர் சதுர்த்தியை, அனுமன் சிலையை இன்றைக்கு கலாச்சார தளத்திலே ஒரு அடையாளமாக வைத்து அவர்களை அணிதிரட்டுகிற முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள். நாம் விழிப்பாக இல்லாமல் போனால் தமிழ்நாட்டையும் நம்மால் காப்பாற்ற முடியாது. இதற்கு இந்திய அளவிலே கேரளாவிலும் தமிழ்நாட்டிலும் தான் சனாதன சக்திகளால் பெரிய அளவிலே காலூன்ற முடியாத நிலை இருக்கிறது. பிற பகுதிகளில் அவர்கள் வலுவடைந்து விட்டார்கள். தமிழ்நாட்டை குறிவைத்து காய்களை நகர்த்துகிற இந்த சூழலில் மார்க்சிய பெரியாரிய அம்பேத்கரிய சிந்தனையாளர்கள் நமக்கிடையிலான முரண்களை ஒதுக்கி வைத்துவிட்டு இடைவெளிகளை குறைத்துவிட்டு கைகோர்த்து களமாட வேண்டிய ஒரு வரலாற்று தேவை உருவாகியுள்ளது. ஆகவே இந்த மண்ணுக்கு மார்க்சியம் தேவை, இந்த மண்ணுக்கு பெரியாரியம் தேவை, இந்த மண்ணுக்கு அம்பேத்கரியம் தேவை. இதை வலுவாக எடுத்துச் செல்ல வேண்டிய, அனைத்து தளங்களிலும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு படைப்பாளர்களுக்கு இருக்கிறது, பேராசிரியர் பெருமக்களுக்கு இருக்கிறது. இன்டலெக்சுவல்ஸ் என்கிற அறிவு சார்ந்த தளத்தில் பணியாற்றக்கூடிய அத்தனை போராளிகளுக்கும் இருக்கிறது. திரை ஊடகம் உள்ளிட்ட அனைத்து ஊடகங்களிலும் இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. மிகுந்த விழிப்புணர்வோடு களமாட வேண்டிய ஒரு கட்டத்தில் நாம் இருக்கிறோம். அடுத்து நடைபெறவிருக்கிற 2024 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் அவர்கள் இங்கே இரண்டாவது சக்தியாக வர வேண்டும் என்று திட்டமிடுகிறார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அதற்கு பிறகு வருகிற 2026 ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்று கணக்கிடுகிறார்கள். இந்த ஏழை எளிய மக்களை சாதி மதம் என்கிற அடிப்படையிலே ஒருங்கிணைக்க அனைத்து செயல் திட்டங்களையும் முன்னெடுத்திருக்கிறார்கள். மிக மிக நாம் விழிப்பாக
களப்பணி ஆற்ற வேண்டிய ஒரு கட்டத்தில் நிற்கிறோம். இந்தியர்களை இந்துக்கள் என்றும் இந்துக்கள் அல்லாதவர்கள் என்றும் பிரிக்கிற இவர்கள் இந்துக்களையும் ஒரே இந்து அடையாளத்தோடு ஒருங்கிணைய விடாமல் ஒவ்வொரு சாதியையும் தனித்தனியாக பிளவுபடுத்துகிறார்கள். நாம் கண் முன்னாலேயே பார்க்கலாம், ஓபிசி என்கிற கன்சாலிடேஷன் இப்போது இந்திய அளவிலே நொறுங்கி கிடக்கிறது. ஷெட்யூல் காஸ்ட் என்கிற கன்சாலிடேஷன், அந்த ஒருங்கிணைவு என்பது இப்போது கிடையாது. உத்தரப்பிரதேசத்தில் அப்படித்தான் இன்றைக்கு பிஎஸ்பியை வீழ்த்தி இருக்கிறார்கள். பஞ்சாபிலே அப்படித்தான், காங்கிரஸ் ஒரு தலித்தை முதல்வராக அடையாளப்படுத்தியதும் அவர்கள் கீழிறங்கி வேலை செய்து இன்றைக்கு அங்கே ஆம் ஆத்மி ஆட்சிக்கு வருவதற்கு துணை நின்று இருக்கிறார்கள். சாதி அடிப்படையில் ஒவ்வொரு சாதி சங்கத்தையும் தனித்தனியே சந்தித்து அவர்களை பிளவுபடுத்துகிறார்கள். தமிழ்நாட்டில் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த அல்லது ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த தலித் கன்சாலிடேஷன் என்பது இப்போது கிடையாது. ஒரே மேடையில் இந்த 3 முக்கிய சாதி தலைவர்கள் இப்போது அமர முடியாத சூழலை ஏற்படுத்தி விட்டார்கள். 15-20 ஆண்டுகளுக்கு முன்பு, ஏன், 90களின் தொடக்கத்திலே எல்லோரும் ஆதி திராவிடர், தேவேந்திரகுல வேளாளர், அருந்ததியர் என்று ஒரே மேடையில் இன்று பேசுகிற சூழலை பார்த்தோம். இன்றைக்கு அந்த நிலை இருக்கிறதா? அதை நாம் கவனிக்க வேண்டும். எஸ்சி கன்சாலிடேஷன், இது எஸ்சி என்கிற அடிப்படையில் இந்தியா முழுவதும் ஒன்று சேர்ந்தால் ஒரு நியூமரிக்கல் ஸ்ட்ரென்த், ஒரு எண்ணிக்கை பலம் கிடைக்கிறது, அதனால் ஒரு உளவியல் பலம் கிடைக்கிறது. இதை நொறுக்க வேண்டும். எனவே சாதிகளாக ஒவ்வொரு சாதியையும் தனித்தனியே நொறுக்குவதே அவர்களின் செயல் திட்டம். நீ வேற சாதி, உனக்கும் பறையனுக்கும் சம்பந்தம் கிடையாது. நீ வேற சாதி, உனக்கும் அருந்தியதனுக்கும் சம்பந்தம் கிடையாது. உனக்கு பாரம்பரியம் இருக்கிறது, உனக்கு ஒரு வரலாறு இருக்கிறது, உனக்குடைய கோரிக்கை என்ன, உன்னுடைய தேவை என்ன என்று தனித்தனியே ஒவ்வொரு சாதியையும் சந்தித்து உடைக்கிறார்கள். ஓபிசி கன்சாலிடேஷன் அப்படி கிடையாது. அதுக்குள்ளேயே நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஆண்ட பரம்பரை. இப்போ முன்னெல்லாம் வந்து ஒரு பிசி எம்பிசி என்கிற அடிப்படையில் அரசு ஊழியர் மத்தியில் இருந்த கன்சாலிடேஷன் இன்னைக்கு நீங்கள் போனால் பார்க்க முடியாது. அதை சிதைத்து விட்டார்கள், சிதைத்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு சாதிக்காரனுக்கு சாதி பெருமை என்பதை ஊட்டுகிறார்கள். இன்றைக்கு சமூக ஊடகங்களில் அதை திட்டமிட்டு வளர்க்கிறார்கள். ஆக இந்துக்களை சாதிகளாக உடைப்பதும் இந்தியர்களை மதமாக உடைப்பதும் என்கிற இந்த பிரிவினை வாதத்தை அவர்கள் ஒரு அரசியல் செயல் திட்டமாக முன்வைத்து பரப்பி கொண்டிருக்கிற சூழலில் கருத்தியல் சார்ந்து நாம் ஒருங்கிணைந்து போராட வேண்டிய தேவை இருக்கிறது. தலித்தியம் என்பது ஒரு சாதியம் அல்ல, அது மார்க்சியம்தான். அம்பேத்கரியம் என்பது ஒரு சாதிய கருத்தியல் அல்ல, அது மார்க்சியத்தின் இன்னொரு வடிவம்தான். பெரியாரியம் என்பது வெறும் பார்ப்பன வெறுப்பியம் அல்ல, அது மார்க்சியத்தின் இன்னொரு வடிவம்தான். எனவே மார்க்சியம், பெரியாரியம், அம்பேத்கரியம் என்பது ஒரே நேர்கோட்டில் ஒரே திசைவெளியில் பயணிப்பதற்கான வெவ்வேறு வடிவத்திலான புரட்சிகர கருத்தியல் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். அத்தகைய புரிதலை தரக்கூடிய எழுத்துக்களாகத்தான் கோ கேசவன் அவர்களின் சிந்தனைகள் இருப்பதாக நான் நம்புகிறேன். அவருடைய அரசியல், அவருடைய கருத்துக்கள், அவருடைய சிந்தனைகள் விடுதலை சிறுத்தைகளின் பயணத்திற்கு மிகப்பெரிய அளவில் துணையாக இருந்திருக்கிறது என்பதை நன்றி உணர்வோடு இந்த நேரத்தில் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தோழர் கேசவன் அவர்கள் இன்றைக்கு இருந்திருந்தால் எந்த பொருளை எடுத்து ஆய்வு செய்திருப்பாரோ அதை மிக அருமையாக இன்றைக்கு